ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹங்க்ரி மைண்ட் செட் இந்த வீடியோவில் நம்ம ஹவு டு வின்ஃப்ளன்ஸ் அண்ட் இன்ஃப்ளன்ஸ் பீப்பிள் பை டே கார்னிக்கி இந்த புக்கோட டுவெண்ட்டி தேர்ட் சாப்பிட்டர் பற்றி பார்க்க போகிறோம் இது பார்ட் ஃபோர்ல செகண்ட் சாப்டர் இந்த சப்டரோட டைட்டில் பார்த்திங்கனா ஹவு டு கிரிட்டிசைஸ் அண்ட் நாட் டு பி ஹெட்டெட் ஃபார் இட் அதாவது எப்படி ஒருத்தவங்க நம்மள வெறுக்காத மாதிரி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்து தான் ஆத்தர் இந்த சாப்டரில் சொல்கிறாங்க ஆத்தர் அந்த சாப்டரில் சொல்கிற கோர் பார்த்திங்கன்னா கால் அட்டென்ஷன் டு பீப்பிள் மிஸ்டேக் இன்டேரக்ட்லி அதாவது அடுத்தவங்க மிஸ்டேக்கை நம்ம இன்டேரக்டாக சுட்டி காட்டும் போது நம்ம அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நம்ம அவங்களோட மிஸ்டேக்கை மிஸ்டேக்குன்னு தெரியாத மாதிரி ரொம்ப சுட்டி சுட்டிக்காட்டணும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க ஆத்தர் இந்த சாப்டரை வந்து சார்ல்ஸ் ஷேவப்போட எக்ஸாம்பிள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார்ல்ஸ் ஷேவப் வந்து அவரோட மில்லில் சில பேர் வந்து நோ ஸ்மோக்கிங் ஏரியாவில் ஸ்மோக் பண்ணுறத பார்க்குறாரு அந்த பர்சனை வந்து திட்டாமல் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அவர் என்ன பண்ணுறாருனா அவங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஒரு ஒரு சிகரெட்டை கொடுத்துட்டு இந்த சிகரெட்டை நீங்கள் வெளியே பிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு இங்கே அந்த பர்சனுக்குமே தெரியும் அந்த இடத்துல சிகரெட் பிடிக்கக்கூடாது நம்ம பிடிச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கு வந்து திட்டாமல் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் கிஃப்டாக இன்னொரு சிகரெட் கொடுத்து அவங்கள பிடிக்க சொன்னது வந்து அவங்கள ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய சாப்டரில் பார்த்தோம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ப்ரீவியஸ் சாப்டரில் கூட நம்ம இந்த விஷயத்தை பற்றி பார்த்துட்டோம் ஆத்திர இந்த சாப்டரில் வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் வாங்குறதுக்காக வராங்க பட் எந்த சேல்ஸ் பர்சனுமே வந்து அவங்களை அட்டென்ட் பண்ணல அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு நின்று கதை பேசிகிட்டு இருக்காங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டோட மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா இதை பார்த்துட்டு அந்த சேல்ஸ் பீப்புளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இவரு போய் அந்த கஸ்டமரை வந்து அட்டென்ட் பண்ணுறாரு இதை பார்த்த சேல்ஸ் டீம் வந்து நீங்கள் போங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த கஸ்டமரை வந்து கேர் பண்ணிக்கிறாங்க தேர்ட் எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா கால் லாங் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு பர்சனை பற்றி அவத்தர் சொல்கிறாங்க அவங்க வந்து பாலிடிக்ஸில் இருக்கும்போது யார் என்கிட்ட எப்போ வேணா வரலாம் என்னோட கதவு உங்களுக்காக எப்பவுமே திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைலாம் பண்ணார் பட் அவரோட செக்ரட்டரி அவர் அவரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா யாரையுமே இவர் கிட்ட கூட நெருங்க விட மாட்டாங்க அந்த அளவுக்கு இவர் பிஸியாக இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க இவரும் வந்து நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டாரு என்னை தேடி யாருன்னா வந்தாங்கன்னா கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பட் அவங்களோட பவரை அவங்க பப்ளிக் கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சனை நிறைய தடவை திருப்பி திருப்பி அனுச்சிருவாங்க ஸோ இதை பார்த்துட்டு கால் லாங் ஃபோர்ட் ரொம்பவே கடுப்பாயிட்டு அவரோட ஆஃபீஸ் டோரையே தூக்கிட்டாரு டோர் இருந்தா நீங்கள் நீங்கள் சாத்தி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த எக்ஸாம்பிள் இருந்து ஆத்தர் என்ன சொல்ல போகிறாங்கன்னா ஒரு பர்சனை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது அதுக்கு பதிலாக அவங்க செய்கிற விஷயம் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்றத ஒரு ஆக்ஷன் மூலமாக வெளிப்படுத்துறதுனால அவங்க சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இப்போ நம்ம பார்த்த மூணு எக்ஸாம்பிளுமே வந்து ஒரு பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம எக்ஸாம்பிள் கூட சொல்ல முடியாது ஸோ ஆத்தர் இந்த சாப்டரில் நிறைய விஷயத்தை இந்த மாதிரி ஷார்ட் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க செகண்ட் செக்ஷனில் ஆத்தர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அதாவது எப்படி நம்மளோட வேர்ட்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு பர்சனை நம்மளால் பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனோட ரிசல்ட் வந்திருக்கு அந்த ரிசல்ட்டை அவங்க அப்பா கிட்ட அவங்க எடுத்துகிட்டு போய் காமிக்கிறாங்க அவங்க அப்பா பார்த்துட்டு நல்லா தான் பண்ணியிருக்கேன் பட் மேக்ஸில் மட்டும் இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த பையனோட மனசில் நம்ம நல்லா பண்ணியிருக்கோமா சும்மா பேச்சுக்கு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துடும் அதாவது நம்ம கொடுக்குற ஒரு அப்ரிசியேஷன் வந்து ஃபேக் அப்ரிசியேஷன் மாதிரி தெரியும் பட் இதுவே அந்த எக்ஸாம்பிளை வந்து நல்லா பண்ணியிருக்கேன் அண்ட் இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் உன்னோட மேக்ஸ் கிரேடும் இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னாங்கன்னா அந்த இடத்துல அந்த பையனுக்கு வந்து அவங்க சொன்ன அப்ரிசியேஷன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வரும் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கனெக்டர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து பட்டு அப்படின்ற கனெக்டர் யூஸ் பண்ணியிருப்போம் எல்லாம் ஓகே பட் இருந்தாலும் இப்படி இருந்திருக்கலான்னு சொல்கிற ஒரு ரெசன்ட் மட்டும் தான் அந்த பட்டு வந்து வெளிப்படுத்துது செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அண்டு யூஸ் பண்ணியிருப்போம் அதாவது எல்லாமே ஓகே அண்ட் இதே மாதிரி பண்ணால் இன்னும் சூப்பர் ஆகிடலாம் அது வந்து ஃப்யூச்சரை பற்றின ஒரு பாசிட்டிவ் இமேஜை வந்து வெளிப்படுத்துது எப்போவுமே நம்ம சொல்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிற வேர்ட்ஸும் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது இன்னும் அடிஷ்னல் இம்பாக்டை வந்து ஏற்படுத்தும் ஸோ இந்த விஷயம் வந்து தேவையான எடுத்துக்கோங்க இல்லைனா அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சில டைம் நம்ம சில பேரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வரும் அந்த பர்சன் வந்து சென்சிட்டிவ் பர்சனாக இருப்பாங்க அதாவது நம்ம எது சொன்னாலுமே அவங்க உடனே ரியாக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால நம்மளோட க்ரிட்டிசிசமை நம்ம இன்டெரக்டாக சொல்கிறது மூலமாக அந்த பர்சன் மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் தென் இதே மாதிரி ஆத்தர் வந்து இன்னும் ரெண்டு பிட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இந்த சாப்டரை கன்க்ளூட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட வீட்டில் வந்து உட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒர்க்கை முடித்த உடனே அவங்க எங்கெங்கே அந்த உட்டை கட் பண்ணாங்களோ அந்தந்த இடத்துல அப்படியே அப்படியே போட்டுடுறாங்க இதனால் அந்த பர்சனோட லோன் வந்து பார்க்கவே கொஞ்சம் அன்டைடியாக இருக்குது ஸோ அவங்களும் அவங்க பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஓரமாக அடுக்கி வைக்கிறாங்க அடுத்த நாள் காத்தால அந்த ஒர்க்கர்ஸ் வந்து வேலைக்கு வரும்போது அந்த பர்சனை வந்து போர் மேனை கூப்பிட்டு நீங்க நேற்று லானை எப்படி மெயின்டைன் பண்ணீங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அழகா அடுக்கி வச்சுட்டு போயிருக்கீங்க இதே மாதிரி டெய்லி செஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த ஃபோர்மேனுக்கும் மேனுக்கும் தெரியும் அவங்க அதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்களுக்கு வந்து பப்ளிக்காக ஒரு கிரெடிட் கொடுத்து ஒரு ரெப்புடேஷன் கொடுத்து நீங்க பண்ணது நல்லா இருக்குன்னு சொல்றதுனால அந்த பர்சன் வந்து அந்த ரெப்புடேஷன் அளவுக்கு இருக்க பாப்பாங்க ஸோ அடுத்த இருந்து அந்த ஒர்க்கரே எல்லாத்தையும் ஓரமாக அடிக்க வச்சுட்டு போயிடுறாங்க ஸோ ஃபைனலாக ஆத்தர் வந்து ஆர்மியிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இந்த சாப்டரை வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க நார்மலாக யூஎஸ் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ஸில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க ரிசர்வில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இந்த ரிசர்வில் இருக்கவங்க வந்து எப்போவுமே டியூட்டியில் இருக்க மாட்டாங்க எப்பயாவது தேவை அப்படின்னா மட்டும்தான் டியூட்டிக்கு வருவாங்க அவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி கேசஸில் அவங்கள ஒரு நார்மல் சிட்டிசனாக தான் பார்க்கறாங்க அவங்கள ஒரு ஆர்மி ப்ரொஃபஷனலாக பார்க்கல ஸோ இந்த ஃப்ரண்ட்லைனில் இருக்கிறவங்களுக்கும் ரிசர்வ்ல இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி ஒரு பிரச்சனை வரும் அதாவது லைனில் இருக்கவங்க வந்து ரொம்ப டீசென்டா இருப்பாங்க கட் ரொம்ப பண்ணிட்டு ஒரு ஆர்மி ப்ரொஃபஷனல் மாதிரி இருப்பாங்க ரிசர்வ்ல இருக்கவங்க வந்து அவங்களோட அப்பியரன்ஸ்க்கு அவங்களோட ஆருக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க நிறைய தடவை இதனால அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு ஃபைனலி இந்த பிரச்சனை வந்து ஃப்ரண்ட் லைன்ல இருக்க ஆர்மியோட ஜென்ரல் காதுக்கு போகுது அவர் வந்து இந்த பர்சன்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாரு அங்கே பிரைன்ல இருந்தவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஜென்ரல் வந்து எல்லோரையும் பிடிச்சி காட்டு கற்று கத்த போகிறாரு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க பட் ஜென்ரல் என்ன பண்ணாருன்னா அவங்க எல்லோரையும் கூப்பிட்டுட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து லீடர்ஸ் தான் நீங்கள் எல்லாருமே உங்கள் நாட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி வெளியே பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்றதுல உங்கள் நாட்டோட ரெப்புடேஷனே அடங்கியிருக்கு அதனால் நீங்கள் பார்த்து பிஹேவ் பண்ணுங்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லி முடிச்சுட்டு நான் இன்னைக்கு ஹேர்கட் பண்ண தான் போகிறேன் நீங்களே உங்களை மிரரில் பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஹேர் நிறையா இருக்கு ஹேர் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கேம்பில் இருக்கிற பார்பர் கிட்ட வந்து ஹேர் கட் பண்ணிக்கலாம் அதுக்கான பெர்மிஷனை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு தென் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வராங்க அந்த ஜென்ரல் வந்து இதை பார்த்துட்டு அந்த ஹேர் கட் பண்ணிட்டு வந்தால் எல்லா பர்சனையும் வந்து பாராட்டுறாரு உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு லீடருக்கான குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து ஆத்தர் பெருசாக எந்த விஷயமும் சொல்ல நார்மல் எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த சாப்டர்ஸ் ஃபுல்லாகவே எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டாக தான் இருக்கு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த சாப்டரை ஆத்தர் எப்படி கன்குளூட் பண்ணுறாங்கண்ணா அண்ட் எஃபெக்டிவ் வே டு கரெக்ட் அதர்ஸ் மிஸ்டேக் இஸ் கால் அட்டென்ஷன் டு பீப்புள் மிஸ்டேக் இன்டெரெக்ட்லி அதாவது அடுத்தவங்க மேலே இருக்க தப்பை நம்ம இன்டெரக்டாக சுட்டி காட்டுறது மூலமாக நம்மளால் அந்த பர்சனை வந்து கரெக்ட் பண்ண முடியும் எந்த ஒரு ரெசென்ட் மெட்டிய அரெஸ்ட் பண்ணாம சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா ஆர் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க 땡க்கு யூ 땡க்கு யூ 4 யுவர் டைம் ஹேவ் எ கிரேட் டே இந்த सीरीजல இருக்க மற்ற வீடியோஸை நீங்க லெஃப்ட்ல கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட சேனல்ல இருக்க மற்ற வீடியோஸை நீங்க ரைட்ல கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் எங்களை நீங்க சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் இருக்கு இப்ப நம்மளோட எல்லா புக்குமே நீங்க அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட்ல இருந்தே வாங்கலாம் அமேசான் இன் ஸ்லாஷ் ஷாப் ஸ்லாஷ் ஹங்க்ரி மைண்ட் செட் இந்த யூஆர்எல்ல உங்களுக்கு தேவையான எல்லா புக்கையுமே நீங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யோர் டைம் ஹேவ் அ கிரேட் டே